విఠల విఠల పాండురంగ విఠల 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 పాండురంగ విఠల 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 పాండురంగ విఠల 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 పాండురంగ వనమాలిన యా రమ యా రమితా సా నతపతి. அவளுக்கு எந்த சிரமமும் கிடையாது. எந்த ஒரு காவியத்துக்கும் எந்த ஒரு ஸ்லோகத்துக்கும் கவிஹதயம்னு ஒன்று உண்டு. அவர் எந்த எண்ணத்தில் அதை சொன்னாருங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் கவிஹதயம். கவிகளுடைய இந்த ஹிருதயத்துக்கு அவளுடைய அபிப்பிராயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் சப்தத்துக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. 18 அத்தியாயம் உபதேசம் பண்ணின பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனை பார்த்து இவ்வளவு தூரம் நான் சொன்னேனே எல்லாம் உனக்கு காதில் விழுந்துதான்னு கேட்டார். கச்சிதேத சுருதம் பார்த்தா காதில் விழுந்துதான்னு கேட்டார். உடனே இவன் என்ன பதில் சொல்லணும், நான் செவிடு இல்லையேன்னு தானே சொல்லணும். நான் சொன்னேனே காதில் விழுந்துதான்னு தான் பதம் அங்க சுருதம். நான் சொன்னேனே உனக்கு காதில் விழுந்துதான்னார். நான் செவிடு இல்லையேன்னு பதில் சொல்லலை, விழுந்ததுன்னு சொல்லலை, காதில் விழுந்ததுன்னு சொல்லலை, எனக்கு காது கேட்கும்னு சொல்லலை, நான் செவிடு இல்லையேன்னு சொல்லலை. பின்ன என்ன சொன்னா, நான் சொன்னது காதில் விழுந்துதான்னா கிருஷ்ணன் பதில் கரிஷ்யே வச்சனம் தவார்னா, நீ சொன்னதை செய்யறேன்னாவும். இதுதான் கவிகிருதயம்னு பேர். காதில் விழுந்துதான்னு கேட்டதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ, செவிடு இல்லைன்னு கிருஷ்ணனுக்கும் தெரியும். பின்ன என்ன தெரியுமோ, இது உன் மனசில் பட்டுதான்னு அர்த்தம். இவ்வளோ பிரயத்தனம் பண்ணினேனே, இது உனக்கு புரிஞ்சுதா, உன் மனசில் பட்டுதான்னு அந்த பாவத்துக்கு தான் அர்ஜுனன் பதில் சொல்கிறான். நீர் சொன்னது காதில் விழுந்ததுன்னு சொல்லாமல் நீர் சொன்னத்தை செய்யறேன்னு சொன்னான். கரிஷ்யே வச்சனம் தவா, இதுதான் கவிஹதயம்னு பேர். இது மாதிரி தான் ராமாயணமோ பாகவதமோ எந்த ஒரு காவியமாக இருந்தாலும் புராணமாக இருந்தாலும் கிரந்தங்களாக இருந்தாலும் அஷ்டபதியாக இருந்தாலும் தரங்கமாக இருந்தாலும் இதை வர்ணித்தவருடைய ஹிருதயம் என்ன நினைச்சதுன்னு தெரிஞ்சுக்கணும் நாம. இப்போ இந்த அஷ்டபதிகள்லாம் இது ஒவ்வொரு சரணத்தில் மன்மத தாபம், விரக தாபம், பிரிஞ்சிருக்கிற வாளுடைய அந்த கஷ்டம், அந்த பாணத்தை மன்மதன் பாணம் போட்டு ஹிருதயத்தை பிளக்கிறது, இதெல்லாம் அங்கங்கே ஒரு ரெண்டு ரெண்டு பதம் வரும். இதில் இது மாதிரி மன்மத தாபத்தையும் விரகத்தையும் ரதியினுடைய சேஷ்டையும் மன்மதனுடைய சேஷ்டையும் இடுக்கில் இடுக்கில் வருது, இல்லாமல் இல்லை. அப்படி வந்திருந்ததுன்னா அதுதான் யதார்த்தம்னு இருந்ததுன்னா இதுக்கு பலஸ்ருதி என்ன தெரியுமோ, இந்த அஷ்டபதி பாடினா பகவான் ஹிருதயத்தில் பிரவேசிப்பான்னு. யாருக்கு ஹிருதயத்தில் காமம் இருக்கோ அவளுக்கு பகவான் பிரவேசிக்க மாட்டான்னு ஜென்ரல் ரூல், சட்டம் அது. காமிகளுக்கு பகவான் கிடைக்க மாட்டாங்கிறது எப்போ ரூலாக இருக்கோ, அப்போ இங்கே வந்து பலஸ்ருதியை சொல்லும்பொழுது பிரவிசத்து ஹரிரபி, அவளுடைய ஹிருதயத்தில் பகவான் ஹரி பிரவேசிக்கட்டம்னு ஆர்டர். இந்த அஷ்டபதியை கேட்டாலோ பாடினாலோ அனுபவித்தாலோ அவள் ஹிருதயத்துக்கு கிருஷ்ணன் வந்துடுவான், வரட்டம்னு ஆர்டர் போடுறார் ஜெயதேவர். அப்போ வரட்டம்னா முன்னாடி சொன்ன சரணம் முழுக்க ஒரு பரம சிருங்கார ரசமாக இருந்ததுன்னா எப்படி கிருஷ்ணன் வருவான். சிருங்கார ரசத்தை சொன்னார்னு அர்த்தம், சிருங்கார ரசம் ஒரு சரணத்தில் எட்டில் அஞ்சில் ஒரு பாகம் அல்லது நாலில் ஒரு பாகம்தான் இருக்குது அந்த சப்தங்கள். அதுவும் சில சரணத்துக்கு தான் இருக்குது, எல்லாத்துக்கும் இல்லை. ஜென்ரலாக எப்படி தெரியுமோ இருக்குது, அணில தரள குவலய நயனேன வனமாலினா யா ரமிதா சா நதபதி. பகவானுடைய கட்டாட்சத்தை வர்ணிக்கிறார் இந்த சரணத்தில். பகவானுடைய கட்டாட்சம் அழகு, கண்ணோட அழகு. உனுஷோடச வருஷோமே ராமோ ராஜீவலோச்சனகான்னா ஏற்கனவே மயங்கி இருக்கார் விஸ்வாமித்திரர். இந்த ராமன் அழிச்சுன்னு போகணும்னு என் பிள்ளை அழிச்சுன்னு தரமாட்டேன்னு சொல்ல வேண்டிய தசரதன் ராஜீவல செந்தாமரைக்கண்ணனான என் குழந்தைய தரமாட்டேங்கிறான். பின்னாடி இப்படி சொல்ல போகிறான், 16 வயசு ஆகலை இன்னுங்கிறான். ஏற்கனவே அழகின மயங்கினவருக்கு
இன்னும் கொஞ்சம் மயக்க வரா மாதிரி கண்ணை வேற வர்ணிக்கிறாவோ, ராமோ ராஜீவலோச்சனகான். பகவானுடைய கடாட்ச வர்ணனை இந்த ஒரு சரணம். இப்பேற்பட்ட கடாட்சத்தை உடைய அந்த பகவானுடைய கிருபைக்கு பாத்திரமானவாளுக்கு எந்த விதமான தாபமும் ஏற்படாது. என்ன தபதி? பொதுவாக எல்லா இடத்துலையும் பகவானுடைய கடாட்சத்தை வர்ணிக்கும் பொழுது எப்படி இருக்கும்? தாமரை போலேன்னு தான் சொல்லுவான். தாமரை போல் அங்குள்ள கிரைகி அருணகிரணைகி முக்த சம்ருத்தரந்திரம் வாரம் வாரம் வதனமருதா வேணுமா பூரயந்தம் வெத்யஸ்தாங்கிரிம் விகச கமலச்சாய விஸ்தார நேத்திரம் வந்தே பிருந்தாவன சுசரிதம் நந்தகோபால சுமதி. கர்ணாமிர்தாச்சாரியார் கண்ணை வர்ணிக்கும் போது என்ன சொல்றாரு? விகச கமலச்சாய விஸ்தார நேத்திரம். தாமரை எதழ் போல அகண்டு நீண்டு இருக்கக்கூடிய கண்ணுங்கிறார். இங்க ஒரு ஸ்லோகம் சொன்னேன், இது மாதிரி எந்த இடத்தை திருப்பினாலும் தாமரை தாமரை இருந்தார். புண்டரி புண்டரி காக்ஷா பாயிமாம் செந்தாமரை கண்ணா கோவிந்த புண்டரி காட்சா ரட்சமாம் சரணாகதாம் அப்படிங்கிறா திரௌபதி. எல்லா இடத்துலையும் தாமரை தான். இங்க ஜெயதேவ சுவாமிகள் தாமரை சொல்லல, அணில தரள குவலைய நயனேன அள்ளி அள்ளி பூவை சொல்ற அள்ளி பூவை சொல்றார். அள்ளி பூவை சொல்றாருனா என்னமா அள்ளி பூவை சொல்றார்? தாமரை தானே எல்லா இடத்துலையும் சொல்ற வழக்கம். இங்க அள்ளி ஏன் சொல்றாருனா, அப்பாவுக்கு கண்ணில் படுற காட்சிகள் இருக்கு. இது ராத்திரி வேலை. இப்போ வர்ணிக்கிற நேரம் ராத்திரி. இந்த ராத்திரி வேலையில் எப்படி இருக்கு? தாமரையா மலர்ந்துருக்கும். ராத்திரியில் அள்ளி தான் இருக்கும். அதனால அந்த ராத்திரியில் தென்றல் காத்தில் அப்படியே அந்த அந்த அள்ளி ஆடுறது. அணில அணிலன்னா வாயு. அணில தரள குவலைய அது எப்படி இந்த காற்றில் அந்த அள்ளி மலர் ஆடுறதோ அது போல கண்ணனுடைய கண்ணு படபட படபடன்னு துடிச்சுட்டே இருக்கு. இந்த அள்ளி அள்ளினாலே அது சூரியன் சூரியனுக்கு தாமரை மலரும். கிருஷ்ணனுடைய சரணம் இந்த கிருஷ்ணனுடைய கண்ணு அள்ளிங்கிறாரே. கிருஷ்ணனை வர்ணிக்கும் போது குமுத புஷ்பத்துக்கு உதாரணமாக சொல்கிறாரேன்னா அதுக்கு காரணத்தை விஜயகோபால சுவாமிகள் தான் சொல்கிறார். ராதாமன குமுத பூர்ண சந்திரா அவரை மாத்தி சொல்ற ராதையினுடைய மனதாகிற அல்லி மலருக்கு பூர்ணச்சந்திரன் கிருஷ்ணன்கிறார். இந்த ராதையோட ராதைய மல அல்லின்னு சொல்லி கிருஷ்ண சந்திரன் சொல்றார். ஏதோ ஒரு சம்பந்தத்தில் தான் ஜெயதேவ சுவாமிகள் குவலையதளம் குவலைய மலருங்கிறார். தாமரையை விட இந்த அல்லி ஜில்லிப்பு கூட. தாமரை அது ஜில்லுன்னு இருக்கிற காரணம் என்ன தெரியுமோ? இருக்கிற இடத்தினால சன்னிவேசத்தினால. குளத்தில் இருக்குது, ஜலத்தில் இருக்குது, அதோட தண்டு கீழே இருக்குது, இத்தனையினால் அது ஜில்லுன்னு இருக்குது. அள்ளி எப்படின்னா அதுக்கும் இது சாமியமாக இருந்தால் கூட அது அது மலர்ற நேரம் இருக்குது, அது உஷ்ணமே இல்லாத நேரம் அது. அதனால் அந்த கண்ணு அவ்வளவு ஜில்லுன்னு இருக்குது. அந்த சைத்யத்துக்காக சொல்கிறார் அவ்வளவு ஜில்லுன்னு ஜில்லுன்னு இருக்கிறதுனால. அணில தரள குவலைய நயனேன் அந்த அப்பேற்பட்ட அந்த கடாட்சத்துக்கு பாத்திரமானவா தபத்தினசா அவளுக்கு கஷ்டமே வராதுன்னா தபிக்கப்படுறதில்லைன்னு தபசந்தாபேன்னு வருத்திக்கிறது. இப்படி ஒரு விஷயத்தை சொன்னார் ஜெயதேவர்னா இதுலேருந்து நாம் அவ கவிஹதயம் யாரையோ தன் மனசில் வச்சுருக்காருன்னு அர்த்தம். இது மாதிரி கடாட்சத்தையும் சொல்லி நதபதின்னு சொன்னால் யாரையோ தன் மனசில் வச்சுண்டு அவர் சொல்கிறார். அவர் யாரை மனசில் வச்சுண்டு இப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும்னு கொஞ்சம் ஆலோசனை பண்ணால் நமக்கே புரியும்.
யாரை புரி யாரை மனசில் வச்சுன்னா கட்டாட்சத்துக்கு பாத்திரமானவ சபரி. எல்லாருமே பாத்திரமாயிருக்கா. இதில் முக்கியம் சபரியோட அந்த ரா பிரபுவும் சபரியும் அந்த சந்தித்த இடத்தோட விஷயம் தெரிஞ்சாதான் இதனுடைய அர்த்தம் புரியணும். சபரியினுடைய ஆசிரமத்துக்கு பகவான் தேடிண்டு வர்றார். யார் ஆசிரமத்துக்கு அவர் தேடின்னு போனதே கிடையாது. ஒரு ஆச்சரியம் என்னன்னா, கூப்பிட்றா ரிஷிகள்லாம் கூப்பிட்றா, அவள் போகல, எல்லாரும் கூப்பிட்டா வாங்கோ வாங்கோன்னு. குகன் சக்கியம் பண்ணிட்ட உடனே சிங்கிபேரபுரத்துக்கு கூப்பிட்டான், வரமாட்டேன்னுட்டார். சுக்ரீவன் வாலிபதான உடனே கிஷ்கந்தைக்கு கூப்பிட்டான், வரமாட்டேன்னுட்டார். ராவண சம்ஹாரன் ஆன உடனே விபீஷண சுவாமி கூப்பிட்டார், உள்ள போகமாட்டேன்னுட்டார். அவர் போகிற வழியில் யார் இருக்காளோ அவள் தான். ஒருத்தர் வீட்டுக்கு போகமாட்டார் அவர். அந்த நியமத்தில் வர்றார் ராமர். இவர் அட்ரஸ் விசாரிச்சுன்னு ஒருத்தர் ஆத்துக்கு போனார்னா சபரி வீட்டுக்கு மாத்திரம்தான் போனார். இவர் விசாரிச்சுன்னு போனார்ராம். தௌபுஷ்கரிண்யா பம்பாயா தீரமாசாத்திய பஸ்திமம். அவர் விசாரிச்சாராம் ராமர், இந்த சபரி ஆசிரமம் இங்கே இருக்குது, சபரி வீடு இங்கே இருக்குது, சபரி ஆசிரமம் இங்கே இருக்குன்னு விசாரித்து வந்து கதவை தட்டுறார். இதில் என்ன ஆச்சரியம்னா, வந்தது ஆச்சரியம் இல்லை, தங்கினது ஆச்சரியம் இல்லை, பேசினது ஆச்சரியம் இல்லை, அவள் கொடுத்த எச்சலெல்லாம் சாப்பிட போகிறார். அதுதான் கருணாமிர்தாச்சாரியால் யாப்பிரீதிகை விதுரார்ப்பிதே புரரிபோ கிஞ்சற்பிதே தாதிரிஜி சபரிகா தத்தேங்கிறார். ஆச்சரியமாக பல பக்தாவில் ஒன்று சேர்த்து சபரி கொடுத்த எச்சலை சாப்பிட்டேன்னு சொல்ல போகிறார். குகன் கொடுத்து சாப்பிடலை, குகன் கொடுத்தான் சாப்பிடலை, வீட்டுக்கு கூப்பிட்டான் போகலை. இவர் அவள் வீட்டுக்கு தேடியும் வந்தார், கொடுத்ததையும் சாப்பிட்டார். ஜாதி குலம் கோத்திரம் பார்த்து சுவாமி எப்படி இருந்தாருன்னா, ரெண்டு பேரும் ஒரே ஜாதி தான். குகனும் வேட ஜாதி தான், சபரியும் வேட ஜாதி தான். அப்போ குகன் வீட்டில் சாப்பிடலையே, சபரி வீட்டிலையே சாப்பிட்டேன்னு. மகான்கள் சாதுக்களுடைய கிருபைக்கு பாத்திரமானவளாம் சபரி, அதனால தான் சாப்பிட்டானாம் பகவான். குகனுக்கு சத்சங்கம் கிடையாது, சபரிக்கு தான் சத்சங்கம். இந்த சத்சங்க பலத்தினால சாதுக்களுடைய கிருபைக்கு பாத்திரமானதுனால தான் அவளை தேடிண்டு போனால் கொடுத்ததையும் சாப்பிட்டான். சாதாரணமாக வயசான கழுவி வேட ஸ்திரீ, அவளுக்கு என்ன ஆச்சாரம் தெரியுமா, நியமம் தெரியுமா, அனுஷ்டானம் தெரியுமா, என்ன தெரியும்? இப்போ நாட்டில் இருக்கிற நமக்கு தான் எல்லாமே, எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். காட்டு பக்கம் போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு என்ன தெரியும்? அவளாக அவளுக்கு ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி வச்சுருக்கா. அவளுக்கு இது கண்ணப்பனாயனாருக்கு ஆச்சாரமாக தெரிஞ்சுது. மர்காவர்த்தித பாசுகா பாதுகா பசுபதே ரங்கஸ்ய குறிச்சாயுதேன்னு தூக்கி செருப்பு காலத்தலையில் வச்சாரா இல்லையா? அவருக்கு இது வைக்கக்கூடாதுன்னு தெரியலையே. செருப்பை பகவானுடைய சிரசில் வைக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சதோ? ஏன் தெரியலேன்னா, சம்ஸ்காரம் கிடையாது, அந்த பலம் கிடையாது. இப்போ அது மாதிரி ஒரு வேடஸ்திரீயில், வேடஸ்திரீ தானே சபரி, அவகிட்ட என்ன கேட்கணும்? சாப்பிட்டையா, உடம்பு ஒன்றும் இல்லாமல் இருக்கியா, சௌக்கியமாக இருக்கியா, ஆனால் தள்ளாமல் இல்லாமல் இருக்கா, இது தான் கேட்க வேண்டிய பாட்டியவை. அவகிட்ட இது தான் கேட்கணும். அவளுடைய சம்ஸ்காரத்துக்கு இதுதான் அவளுக்கு தெரியும். அவகிட்ட என்ன கேட்குறார் தெரியுமா? கச்சித்தே நிர்ஜிதா விக்னாக கச்சித்தே வர்த்ததே தபா கச்சித்தே நீதக்ரோதா ஆகாரஸ்ச தபோதனே கச்சித்தே நியமாப்பிராப்தா கச்சித்தே மனசசுருகம் கச்சித்தே குரு சுஸ்ரூஷா சபலா சாருபாஷினி. இது விஷயம் தெரிஞ்சவாளுக்கே புரியாத விஷயம். ராமர் சொன்ன விஷயங்கள் ஞானம் உள்ளவாளுக்கே புரியாதது. சப்தந்தான், சப்தந்தான் புரியும், உள்ளர்த்தம் புரியாது. சபரியை பார்த்து சுவாமி கேட்குற கச்சித்தே நிர்ஜிதா விக்னாகான்னு கேட்குறார். ஒன்று, ஏ சபரி, இந்த இடையூறுகளெல்லாம் நீ ஜெயிச்சையான்னு கேட்குறார். இப்போ நான் உங்களை கேட்குறேன், இடையூறுகளெல்லாம் ஜெயிச்சையான்னு உங்களுக்கு என்ன பதில் சொல்ல தெரியும்? இல்லை என்ன கேட்டு நீங்கள் கேட்டேலாம் எனக்கு என்ன பதில் சொல்ல தெரியும்? எல்லாத்துக்கும் பதில் சொல்ல போகிறா சபரி. கச்சித்தே நிர்ஜிதா விக்னாகா அப்படின்னா என்னன்னா, பகவானை ஆராதனை பண்ணணும்னு சொன்னால் 1000 இடைஞ்சல் வருமா. சினிமாவுக்கு போனால் 1000 வராது, ஹோட்டலுக்கு சாப்பிட போனால் 1000 வராது, ஸ்மூத்தாக நடக்கும். இங்கே கதைக்கு கிளம்புங்கோ இடைஞ்சல் வரும். ஏன் இடைஞ்சல் வருதுன்னா, அவ்வளவு சுலபம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கோங்கிறாரு. சினிமா கூட்டாக்கி போகிறதோ ஹோட்டலுக்கு திங்க போகிறதோ அது வந்து அவனை அதுவே இழுத்துன்னு போய்டும். உன்ன
கதைக்கு வர்றதுக்கு என்ன புண்ணியம்னு ஒரு லைசன்ஸ் வேணும், பாக்கியம்னு ஒரு லைசன்ஸ் வேணும். அது இருந்தால் தான் உள்ளே வர முடியும். அதனால் இதுக்கு உள்ள இடைஞ்சல் வரத்தான் வரும். அதை மீறி நீ என்ன பண்ணுறேன்னு தானே பார்ப்பான். கச்சித்தே நிர்ஜிதா விக்னாக, என்னமா விஜ விட இடைஞ்சல்கள்ங்கிறது எந்தெந்த ரூபத்தில் வரும்னா, குரு நசஸ்யாது ஜனனி நசாஸ்யாது பிதுர் நசஸ்யாது, குரு நசஸ்யாது ஸ்வஜனோ நசஸ்யாது பிதா நசாஸ்யாது ஜன பிதா நசஸ்யாது ஜனனி நசாஸ்யாது தெய்வம் நசஸ்யாது நபதிஷ்ட சஸ்யாது. ரிஷபோபதேசத்தில் ரிஷபதேவர் சொல்கிறார், நீ சாதாரணமாக குடும்பம் எழுதினேன்னா எல்லாரும் அனுகூலமாக இருப்பா, கொஞ்சம் இந்த பிரேம பக்தி மார்க்கத்தில் இப்படி திரும்பி பாரு, அப்போ உனக்கு எத்தனை பேர் சத்ருக்களாக இருக்கான்னு புரியும். பே நீ அன்னிக்கு சாப்பிட்டுட்டு ஆஃபீஸுக்கு போயிட்டு சம்பாதிச்சுண்டு ஜாலியாக நீ டிவி பார்த்துட்டு இருந்தேன்னா உனக்கு எந்த இடைஞ்சலும் வராது, எல்லாரும் அனுகூலமாக இருப்பா. கொஞ்சம் அதெல்லாம் நிறுத்திவிட்டு விடிகாரத்தில் எழுந்துன்னு சஹஸ்ராவதி ஜபம் பண்ணுறது, இல்லைன்னா அஷ்டபதி பாடுறது, தரங்கம் பாடுறது, உபவாசம் இருக்கிறது, எப்போது கண்ண முடியும் நாம ஜபம் பண்ணிகிட்டே இருக்கிறது, சாதுக்கள்லாம் வந்தால் ஓடி ஓடி பின்னாடி போகிறது, பாகவத பாராயணம் பண்ணுறது, ராமாயண பாராயணம் பண்ணுறது, எப்போதும் பகவத் ஸ்மரணத்தில் இருந்து பாருங்கோ, அப்போ தான் எத்தனை பேர் விரோதின்னு புரியும் உங்களுக்கு. லௌகீக வாழ்க்கையில் ஈடுபடுற பிறந்தவன் நமக்கு விரோதியே இருக்க மாட்டா, அனுகூலமாக இருப்பா எல்லாரும். பக்தி மார்க்கத்தில் பூர்ணமாக பிரவேசிச்சுட்டா எவ்வளவு இடைஞ்சல் உண்டோ அத்தனை இடைஞ்சலையும் குடும்பமே பண்ணும், வேண்டியவாளே பண்ணுவா. இந்த ரகசியத்தை தான் சுவாமி கேட்குறார், கச்சித்தே நிர்ஜிதா விக்னாக, உன்னோட தபசு விருத்தியாச்சான்னா, தபசு என்ன மரமா செடியா கொடியா எப்படி வளரும், தபசு விருத்தின்னா என்னென்ன, நேத்திக்காக இன்னைக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் பக்தியில், இன்னிக்காக நாளைக்கு இருக்கணும், நாளைக்காக நாளைக்கு இருக்கணும், அது மாதிரி இறங்கவே கூடாது. நம்முடைய பக்தி நாளுக்கு நாள் வளரணும். கச்சித்தே வர்த்ததே தபகா, எத்தனை பூஜை பண்ணா என்ன, எத்தனை பஜனை பண்ணா என்ன, ஒரு பெரிய சத்ரு ஒருத்தர் இருக்கா, அது அத்தனையும் அவா சாப்பிட்டுருப்பா, அந்த சத்ரு யாருன்னா கோபம். கச்சித்தே நியத குரோதா, கோபம் அடங்கினதா, ஆகாரஸ்ட ஆகாரம் குறைஞ்சுதான்னு கேட்டார். வயசு ஆக ஆக தான் எல்லாத்தையும் சாப்பிடணுங்கிற ஆசையே வரும், பால்யத்தில் கூட ஆசை வராது, வயசான உடனே தான் எல்லாம் சாப்பிடணுங்கிற ஆசை வரும். ஆகாரஸ்ட தபோதனே, நீ உனக்குன்னு சில நியமங்கள்லாம் ஏற்படுத்தின்றிருந்தியே, அந்த நியமங்கள்லாம் சரிவர நடக்கிறதா? நிறைய குருக்களுக்கெல்லாம் சுஸ்ரூஷை பண்ணிட்டு இருந்தையே, அந்த குரு சுஸ்ரூஷையெல்லாம் பலனை கொடுத்துதா? எல்லாத்துக்கும் மீட்டர் என்னன்னா, கச்சித்தே மனச சுகம், மனசில் ஒரு நிம்மதி சௌக்கியம் ஆனந்தம் இருக்கு, இதுதான் மீட்டர், எல்லாம் சரியாக பண்ணுறோம்னு அது உனக்கு லபிச்சுதா? இதெல்லாம் கேட்குறாரு சபரிட்ட. ஆச்சரியம் என்ன தெரியுமா, அவர் ராமர் வர்றார், வந்த உடனே அங்கேருந்து ஓடி போய் சபரி சரணத்தில் விழுந்தாளாம், ராமானு கூப்பிட்டா. இதுக்கு அடுத்த கதை வரப்போகிறது இந்த ராமாயணத்தில், இதுக்கு அடுத்த கதை ஹனுமார் பார்க்க போகிறார் ராமலட்சுமணால. ரெண்டு பேரும் அப்படி ஸ்வர்ண விக்கிரகம் மாதிரி, லட்சுமண சுவாமி நீருண்ட மேகம் போன்ற அந்த திருமேனியோட ராமச்சந்திர பிரபு, ரெண்டு பேருக்கும் 24 மணி நேரம் தான் வித்தியாசம் பிறப்பில், ஒரே ஆகிருதி, ஒரே உயரம், ஒரே காம்பீரியம், ஒரே பலம், ஜெயத்ததிபலோ ராமஹா லக்ஷ்மணஸ்ட மகாபலகா, கண்டுபிடிக்கவே முடியாது, கலர் உண்டி தான் வித்தியாசம், அது ஸ்வர்ண விக்கிரகம், இது நீருண்ட மேகம் போன்ற திருமேனி, ரெண்டு பேர் சமமாக நிற்கிறார். பார்த்தார் ஆஞ்சநேய சுவாமி, யார் ராமன் யார் லட்சுமணன் தெரியல, யார் ராமர் யார் லட்சுமணன் தெரியல, முழிக்க போகிறார், அசடு இல்லை. சூரியன்ட 9 வியாக்கரண சாஸ்திரத்தையும் படித்தவர், சூரிய பகவானோட சிஷ்யர், நவவியாகரண பண்டிதர், 4 வேத அத்தியனம் பண்ணினவர், சகல சாஸ்திரங்களும் தெரிஞ்சவர். இதெல்லாம் யார் சொல்கிறா? நான் ருக்வேத வினீதஸ்ய நாயுஜுர்வேத தாரிணா நாசாம வேத விதுஷா சக்கியமே, இதெல்லாம் ராமரே சொல்ல போகிறார். இவன் ருக்வேத யஜுர்வேத அத்தியனம் பண்ணியிருக்கான், யஜுர்வேத அத்தியனம் பண்ணியிருக்கான், சாமவேதம் படிச்சிருக்கான், சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சுட்டுருக்கான், பகுவியாகரதா நிறையா பேசுகிறான். இவன் வியாகரண சாஸ்திரம் படிச்சிருந்தா தாண்டா இவ்வளவு அழகாக பேச முடியும், இவனுக்கு தெரியாத வித்தையே கிடையாதுறாங்கிறார் ராமர். இப்பேற்பட்ட சகல வித்தைகளுக்கும் நிதியாக உள்ள மேதாவியான புத்திசாலியான ஆஞ்சநேய சுவாமி
ரெண்டு பேரையும் பார்க்குறார், யார் அண்ணா யார் தம்பின்னு புரியல, முழிக்கிறாராம். இந்த வயசான பாட்டி கிழவி, இந்த அதே ராமலட்சுமணால் அங்கே வர்றதுக்கு முதல் நாள் இங்கே வந்திருக்காரு. இங்கே வந்து அப்படி நிற்கிறார் சுவாமியும் லட்சுமண சுவாமியும். அங்கேருந்து வந்த சபரி சரணத்தில் விழுந்து ராமான்னு கூப்பிட்டா. என்னம்மா இவளால் கூப்பிட முடிஞ்சதுன்னா, சுவாமி கருணாமூர்த்தி, சுவாமி கருணாமூர்த்தி மாத்திரம் அல்ல லட்சுமண சுவாமியும் அதே மாதிரி தானே. ஹனுமார்ட்ட போகும்பொழுது ராமலட்சுமணால் எப்படி இருந்தா, சமமாக நின்னாளா, சமமாக நிற்கிறா. அவன் முழிக்கிறாள் ஆஞ்சநேய சுவாமி, அண்ணா தம்பி புரியல. சபரி வீட்டுக்கு வரும்பொழுதும் அண்ணாவை கொஞ்சம் முன்னாடி விட்டுட்டும் லட்சுமண சுவாமி கையை கட்டின்னு நின்னாராம். இவர் இப்படி பவ்யமாக வினயமாக நிற்கிறத பார்த்துட்டு தான் சபரி, இது தம்பி லட்சுமணன், இவன் வந்து அண்ணா ராமன்னு தெரிஞ்சுன்னு ராமான்னு கூப்பிடுறார். லட்சுமண சுவாமியை பற்றி சொல்லும்பொழுது புத்திசாலியான லட்சுமணன் சொல்லப்படுறார். இப்போ ராமருக்குன்னு ராமஸ்யபாது ஜக்ராக, ராமனை ராமனுடைய சரணாரவிந்தத்தை பிடிச்சா அப்புறம் என்ன பண்ணா, புத்திசாலியான லட்சுமணன்ங்கிறார். இப்போ ராமர் புத்திசாலி இல்லையான்னா அது விஷயம் இல்லை, இங்கே வந்து எவ்வளவு புத்திசாலியாக காமிச்சு கொடுத்தார் அண்ணாவை. இது சாரம் என்னன்னா, சாதுக்கள் பாகவதால் பகவானை காமிச்சு கொடுத்தாதான் உண்டுன்னு காமிக்கிறது. இது இந்த கதையை அதை தான் காமிக்கிறது. அப்படி சபரி வந்து ராமான்னு கூப்பிட்டா, இப்படி ராமர் கேட்குறார், பெரிய பெரிய விஷயங்கள்லாம் கேட்குறார். உடனே சபரி சொல்கிறா, எனக்கு 1962 தபசெல்லாம் சித்திச்சுடுதுன்னு தானே பதில் சொல்லணும். 50 சித்திச்சுடுது, நான் சுவாமிகிட்ட பேசின்னு இருக்கேன், அங்கே பேசுகிறேன் இங்கே பேசுகிறேன், நான் கூப்பிட்டா ஒருவர் இப்படிலாம் சொல்லலாமோனோ, அப்படிலாம் சொல்லலை. என்னை பார்த்து தபசு சித்திச்சா சித்திச்சுதான்னு கேட்டையே ராமா, யதார்த்தமாக சொல்லணும்னா என்னுடைய தபசு இந்த க்ஷணந்தான் சித்திச்சுதுங்கிற. அத்யப்ராப்தா தபசித்திகி தவ சந்தரிசனாது, உன்னை கண்ணால் பார்த்தேனே இந்த க்ஷணந்தான் சித்திச்சுது. எப்பேற்பட்ட கட்டாட்சமது சக்ஷுஷா தவ சௌமியேன பூதாஸ்மி, பிரேமையோடு நீ பார்க்கக்கூடிய இந்த பார்வையினால் நான் பவித்திரமாயிட்டேன். பக்கத்தில் உட்காந்துண்டு சம சீட்டில் ராமரோட பக்கத்தில் உட்காந்துண்டு வயசான கழவி இந்த பழத்தெல்லாம் கடித்து மிச்சம் வச்சுருக்காளாம். ஸ்வயம் ஆஸ்வாத்திய மாதுரிய பரீட்சிய பரிபக்ஷியச்சா, இது டேஸ்ட்டாக இருக்கா, நார் இல்லாமல் இருக்கா, புளிப்பு இல்லாமல் இருக்கான்னு அவள் சாப்பிட்டு சாப்பிட்டு மிச்சம் கடித்து வச்சிருக்கா, வச்சதெல்லாம் சாப்பிட்டாராம். இனிமேல் அனுகிரகம் தானே பண்ணணும், என்ன வேணும் சபரின்னா, ஒன்றும் வேண்டான்னுட்டா. இது மாதிரி பகவானுடைய கிருபைக்கு பாத்திரமானா, கேட்டால் சொல்லுவாளனும் அது வேணும் இது வேணும்னு ஒன்றும் வேண்டாம். அப்போ இவ்வளோ உபச்சாரம் பண்ணினியேன்னா, உபச்சாரம் பண்ணினா ஏதாவது வாங்கிக்கணும்னு சட்டம் இருக்கா, பக்தி பண்ணினா ஏதாவது கூலி வாங்கிக்கணும்னு, வேலை செஞ்சால் வேணால் கூலி வாங்கிக்கலாம், பக்தி பண்ணினா கூலி வாங்கிக்கணும்னு எங்கே இருக்கு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லணும், எனக்கு ஒன்றும் வேண்டாம். அப்போ ஒரு காரியம் பண்ணு, உனக்கு எதாவது கொடுக்கணும்னா ஒன்று பண்ணு, என்ன பண்ணணும்னா, இந்த மதங்கர் முதலிய ரிஷிகள்லாம் அக்னிஹோத்திரம் பண்ணின அக்னியை நான் அப்படியே ரட்சிச்சுன்னு வந்திருக்கேன், 13 அது அப்படியே இருக்கு. அந்த அக்னியை இப்போ நான் பரிசு பண்ண போகிறேன், உன்னுடைய சந்நிதியில் நீ பார்த்துன்னு இருக்கும்பொழுதே நான் இறங்க போகிறேன் இந்த அக்னியில். நான் அக்னியில் இறங்கும்பொழுது அக்னி சுடுமா சுடாதா, அந்த அக்னியில் நான் இறங்கும்பொழுது நீ என்னை கட்டாட்சிச்சா போ, நீ என்னை பார்த்துட்டே இருந்தா போ. அவந்த மகிம முடிஜன பஜன ஹிருதய கலுஷ சபரி மோட்ச சாட்சி பூதா. சுவாமி தேசிகன் வர்ணிக்கிறார் ரகுவீர கித்தியத்தில் சொல்லும்பொழுது, இவர் கிஃப்டாக கொடுத்தார்னு சொல்லலை, வைகுண்டத்தை கிஃப்டாக கொடுக்கல, மோட்சத்தை கொடுக்கல, பின்ன என்ன பண்ணார், அவ வைகுண்டம் போகிறதுக்கு சாட்சியாக இருந்தாரா அவர், சபரி மோட்ச சாட்சி பூதா. சுவாமியை அக்னி சேர்த்து பிரதட்சிணம் பண்ணி அந்த அக்னியில் இறங்குறா சபரி, இறங்கிவிட்டா சுத்தி அக்னி திகு திகு திகுன்னு இருக்கு. சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டாலே என்ன, நீ கட்டாட்சிக்கணும்னு. அப்படி சுவாமி அப்படி அந்த கட்டாட்சத்தை அப்படி மேலே போட அந்த சபரியை பார்த்து கேட்குறான், சுவாமி திகு திகுன்னு எரியறது, ரொம்ப தாபமாக இருக்கோ சபரின்னா. அதுக்கு சபரி கேட்குறா, அது எப்படி தாபத்தை கொடுக்கும்னு கேட்குறார். அக்னி குண்டத்தில் இருக்கிற சபரி எப்படி எனக்கு சுடும்னு கேட்டா,
ஏன்னா நீ பார்த்துட்டு இருக்கும்போது எப்படி சுடும்னு கேட்டார். உடம்புல கையை கீறினா வலிக்கிறது, ஒரு கையா கத்தியால் கிழிச்சா வலிக்கிறது, ஒரு தையல் ஊசியை குத்தினா வலிக்கிறது. நாம் பார்த்துட்டு இருக்கும்பொழுதே இந்த ஒரு பார்ட்டுக்கு மாத்திரம் மரத்து போகிற மாதிரி ஒரு 500-1000 ரூபாய்க்கு ஒரு ஊசியை வாங்கினு வந்து டாக்டர் போடுறார். இதுக்கு தாண்டி மரத்து போய்டுறது. அதில் வெட்டினத்தை நாம் பார்க்குறோம், தைக்கிறத நாம் பார்க்குறோம், நமக்கு வலியே தெரியல. ஒரு 1000 ரூபாய் மருந்துக்கே வலி தெரியாமல் பண்ணக்கூடிய சக்தியை இருக்கும் பொழுது பகவானுடைய கட்டாட்சத்துக்கு வலியே தெரிய இந்த சக்தி இருக்காதா? பகவானுடைய கட்டாட்சி சென்றிருக்கான், அவளுடைய திருமேனி திகு திகுதுகுன்னு எரியற அக்னியில் இருக்கு. அந்த கட்டாட்சம் என்னாச்சு? துளி கூட தாபமே தெரியலையா? பாண்டுரங்கா